பாம்புகளின் பாதுகாவலன் பாம்புகளின் சரணாலயம் ஐந்து அறிவு ஜீவன்களின் உயிர் நாடி இவரது பெயர் ஸ்னேக் விஜய் திருப்பூர் மாவட்டம் அவினாசி பேரூராட்சியில் வசித்து வருகிறார் பாம்புகள் என்றால் படையும் நடுங்கும் ஆனால் இவர் பாம்புகளை செல்ல பிராணிகள் போல் வளர்த்து வருகிறார் அதை பாதுகாத்தும் வருகிறார் அவருடன் பேசிய போது எடுத்த சிறு வீடியோ கிளிப் எப்படி இந்த பாம்பு பிடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எந்த வயசுலேருந்து வந்துச்சு நான் சின்னதுலேருந்தே பிடிச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் எந்த பாம்புக்கு விஷம் எந்த பாம்புக்கு விஷம் இல்லைன்னு தெரியாது இப்போ அப்படியே பழக பழக நல்லா தெரிஞ்சுக்கிறோம் சரி பாம்பில் எந்தெந்த பாம்புக்கு விஷம் இருக்குது எந்தெந்த பாம்புக்கு விஷம் இல்லை பாம்புக்கு பாதி பாம்புக்கு விஷமே கிடையாது நாலு வகை தமிழ்நாட்டில் இருக்கிற நாலு வகை பாம்புக்கு முடிந்த விஷம் அது கண்ணாடி விரியன் சுரட்டை விரியன் கட்டு விரியன் நாகப்பாம்பு சுரட்டை விரியன் மேக்ஸிமம் இங்கே கிடையாது ஓகே இந்த மாதிரி திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இல்லை திருப்பூர் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் சுருட்டை விரியங்க பாம்பு எங்க பார்க்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க இரவு இதெல்லாம் வரும் போயிடும் கட்டி விரியன் மேக்ஸிமம் பார்ப்பாங்க கண்ணாடி விரியும் அதிக விஷம் விஷம் ஆமாம் அதுதான் அதிகமாக மக்களை வந்து தாக்கக்கூடியது நாகப்பாம்பு வந்து தாக்காது நீங்கள் எந்த வயசுலேருந்து பாம்பு பிடிச்சிட்டு இருக்கிறீங்க நான் பத்து வயசுலேருந்து பிடிச்சிருக்கேன் பத்து வயசுலேருந்து பிடிச்சிட்டு இருக்கிறீங்க இது வரைக்கும் மொத்தம் எத்தனை பாம்பு நீங்கள் பிடிச்சிருப்பீங்க காப்பாற்றிருப்பீங்க காப்பாற்றினது பாம்புன்ட்டு இல்லை மொத்தமாக எல்லா உயிரையுமே நாங்கள் காப்பாற்றிட்டு இருக்கிறோம் இப்போ என்னோட சர்க்கிளில் பசங்க கிட்டத்தட்ட ஒரு 80-100 பேத்துக்கு மேலே நல்லா வளர்த்தியாச்சு அதில் இந்த பையனும் ஒருத்தருங்களா இந்த பையன் ஒருத்தர் இவருங்களா எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க இவ ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பாற்றின இப்போ பார்த்தீங்கன்னா காடுகளை அழிக்கிறதுனால தான் பாம்பு அதிகமாக வந்து ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளெல்லாம் வருது கண்டிப்பாக ஸோ நீங்கள் அந்த பாம்பு பிடிச்சி என்ன பண்ணுவீங்க அடுத்து பாம்பு பிடிச்சி நாங்கள் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் வர்றோம் நீங்கள் பாம்பு பத்து வயசுலேருந்து பிடிச்சிட்டுக்கிறேன்னு சொல்கிறீங்க இது வரைக்கும் காப்பாற்றின பாம்புகளை கொண்டு போய் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் விட்டுறேங்கிறீங்க ஸோ பாம்பு பிடிக்கிறது உங்களுக்கு எப்படி யார் கூப்பிடுவா என்ன பண்ணுவா பாம்பு இப்போ நாங்கள் ஃபயர் சர்வீஸில் நம்பர் கொடுத்துருப்போம் ஓகே அப்புறம் ஃபாரஸ்ட்லேயும் லிங்க் வச்சுருக்கனால அங்கங்கேருந்து கூப்பிடுவாங்க இப்போ போகிற பக்கமெல்லாம் பொதுமக்கள்கிட்ட நம்பர் கொடுத்துட்றோம் அவங்க அப்படியே மாறி 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 அவங்க ஃப்ரெண்டு அந்த மாதிரி நம்பர் நிறைய பேர்த்து கொடுத்துட்றாங்க ஸோ ஓகே இப்போ இந்த கையில் வச்சுருக்கிற பாம்பு என்ன வகையான பாம்புங்க இது விஷமா இல்லை விஷம் இல்லையா அவர் பாருங்க கையில் இருக்கிறது கடிச்சிட்டு இருக்குது அவரை இது என்ன வகையான பாம்புங்க இது வந்து ஓனாய் பாம்புன்னு சொல்லுவாங்க ஓகே தமிழில் இங்கிலீஷில் வந்து ரூஃப் ஸ்னேக்னு சொல்லுவாங்க இது வந்து கட்டுவிரியின் மாதிரியே இருக்கும் கட்டு கட்டாக இருக்கும் ஆமாம் பாருங்கள் இது கட்டுவிரியின் மாதிரி தான் தெரியுது இங்கிருந்து பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா கட்டுவிரின்னு சொல்லி ஈஸியாக வந்து அடிச்சு கொண்டுருவாங்க கட்டுவிரின் தான் அப்படின்னு சொல்லி ஆனால் மக்களோட நம்பிக்கை அது இங்கே பாருங்கள் அவர் கையை கடிச்சிட்டு இருக்குங்க ஆனால் இது வந்து விஷம் இல்லாத பாம்பு விஷம் இல்லாத பாம்பு தான் இது வந்து கட்டுவிரின் கிடையாது என்ன சொன்னாலும் அது வந்து மக்களுக்கு வந்து இன்னும் அந்த பயத்தை வந்து போக்கணுங்கிறதுக்காக இது வந்து விழிப்பு சேவை மனப்பான்மை நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பு பிடிக்கிறீங்க உங்களை கடிச்சிச்சுன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆகுமா இது மாதிரி விஷம் கடிக்கிற பாம்பு இல்லை விஷம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த பாம்பை வந்து நம்ம கவனமாக வந்து கையாளணும் கையாளணும் நீங்கள் அதனால் பசங்களுக்கு என்னென்ன பாம்பு என்ன ரகம் அப்படின்னு சொல்லிடுவோம் அதனால் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ நீங்கள் பாம்பு மட்டும் தான் பிடிக்கிறீங்களா இல்லை பாம்பை தவிர வேறு ஏதாச்சும் பிடிக்கிறீங்களா நீங்கள் பாம்பு இல்லாமல் வேறு ஏதாச்சும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மான் கிணத்துல விழுந்துரும் அப்புறம் மாடு விழுந்துரும் இந்த மாதிரி ஃபயர் சர்வீஸ் மூலமா நாங்கள் ஃபாரஸ்ட்டு மயில் மாதிரி முயலுக்கு கண்ணி வச்சுருவாங்க ஆமாம் நான் ஒரு டைம் கேள்விப்பட்டேங்க நீங்கள் கிணத்துக்குள்ள இறங்கி ஒரு கோழி பிடிக்கிறக்கா நாட்டுக்கோழி பிடிக்கிறக்கா கிணத்துக்குள்ள இறங்கினீங்க நீங்கள் எல்லா உயிரையும் காப்பாற்றுவோம் அதே மாதிரி நாய் அடிபட்டாலும் சரி ரோட்டில் அதையும் காப்பாற்றுறது எல்லாமே பண்ணிட்டு தருவோம் சூப்பர் சூப்பர் விஜய்